ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா. இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா ஒரு ரேண்டமாக ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, வீடியோக்குள்ளே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குள்ள அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி பார்ப்போம், ஒரு ஹெல்த்தி ரெசிபி. அது கூடயே பார்த்திங்க அப்படின்னா, நான் என்னென்ன பண்ணினேன், இன்றைக்கி எனக்கு என்னென்ன ஒர்க் இருந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து கம்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் ஒரு சின்ன கப்பளவு வந்து கம்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து கம்பு தோசை இட்லிக்கு உண்டான மாவு ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். அதை எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு அதே கப்பில் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இட்லி அரிசி போடாமையும் செய்யலாம், ஆனால் அந்தளவுக்கு இட்லி வராது, தோசை மட்டும் வரும். நான் இட்லியும் செய்வேன் அப்படிங்கிறக்காக பார்த்திங்க அப்படின்னா, நான் அரிசி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து அதே கப்லேயே தான் உளுந்து எடுத்திருக்கேன். எதில் வந்து நான் கம்பு சேர்த்தனோ அதுலேயே தான் அரிசியும் உளுந்தும் எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் டம்ளரில் சேர்த்திங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ இது தண்ணி ஊற்றி நல்லா அலசிடலாம். இது வந்து அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சிறுதானியத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்கிற மாதிரி, குச்சி சின்னதாக இருக்குல்ல, அதனால் நிறைய மண் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிடுங்க. நிறைய தண்ணி விட்டு நல்லா அலசிடுங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். இது ஒரு 3 to 4 hours வந்து ஊறணும். இந்த மாதிரி அரிசி சேர்த்ததுனால ஒரு 4 hours நச்சு நம்ம இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் கிரைண்டர்லையெல்லாம் சேர்த்து அரைப்போம் இல்லை, அந்த மாதிரி அரைச்சிடலாம். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் அரைக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சிங்க அப்படின்னாலும் சீக்கிரமாக கொஞ்சம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா புளிக்காது மாவு. நீங்கள் நம்ம ஊற வைக்கிறவே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டுட்டேன் நம்ம கிரைண்ட். ஆக்சுவலாக நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நான் இட்லிக்கு வந்து மாவு அரைச்சேன், அதனால தான் நான் வந்து இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே போட்டுட்டேன். இல்லைனா நான் மிக்சியில், ஏன்னா நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். இது மிக்சியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 or 3 minutes நம்மளுக்கு இதாகிடும். நான் இன்றைக்கி மாவு அரைச்சதுனால தான் கிரைண்டரில் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த கிரைண்டர், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தப்போ. இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா அல்ட்ரா தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்ட்ராவது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட விலை 8500 ரூபாய் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்கி ஒரு 2 years இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு எப்போவுமே பிடிக்கும். அல்ட்ராதோட இதெல்லாமே பிடிக்கும், நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருக்குது, அதுவாக ஆஃப் ஆகிடும். மாவு அரைச்சது டைம் செட் பண்ணிவிட்டால் அதுவே ஆஃப் ஆகுது, அந்த மாதிரி இதில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மாவு அரைச்சோம்ல, அது பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக வந்து அரைக்கணும் மாவு. அப்போ தான் வந்து நல்லா வரும். இட்லி ஆனாலும் சரி, தோசை ஆனாலும் சரி, நீங்கள் ரெண்டுக்கு வேணாலும் இந்த மாவை ஒரே மாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ இது புளிக்கட்டும். காலையில் நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஆகிடுச்சு, தோசை தான். நீங்களாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி தோசையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக தோசை அப்புறம் இந்த மாதிரி சிறுதானியர் தோசையெல்லாம் எடுத்துட்டோம், ஒரு ரெண்டு அதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 தோசையெல்லாம் வைக்கக்கூடாது, ஒரு ரெண்டு தோசை எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா முருகலாகவும் வரும் இந்த தோசை. எப்போ ஒரே மாதிரி செய்யறதுக்கு, இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன சின்னதாக வந்து சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி தோசை, சிறுதானிய தோசைலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு. அவ்வளோதான், பாருங்கள் இப்போ சூப்பராக நல்லா முருகலாக சூப்பராக வந்து தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கிரைண்டரில் கூட போடணும் அவசியம் இல்லை, மிக்சியில் அரைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக அரைச்சிரும், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒரு ஊத்தாப்பம் ஊற்றலாம். இப்போ வந்து தோசை ஊற்றுனாலும் இப்போ வந்து ஊத்தாப்பம், அதாவது சின்னதாக ஒரு மீடியம் சைஸில் ஊத்தாப்பம் ஊற்றணும் அப்படின்னா மேலே வந்து வெங்காயம் கேரட் அந்த மாதிரிலாம் துருவி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு தோசை, இன்றைக்கி நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் பார்த்திங்க அப்படின்னா தோசை ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊத்தாப்போம். இதுதான் வந்து நான் எடுத்தது, ரெண்டு தான், ரொம்ப கிடையாது. சுத்தமாக என்னால் சாப்பிடாமல் இருக்கவும் முடியாது, அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து பழக்கம் கிடையாது சாப்பிட. ஒரு சிலர் பல பார்த்திங்கன்னா 2 நேரம்லாம் சாப்பிடப்போம் அப்படின்லாம், கொஞ்சம் சாப்பிடுவேன், சாப்பிட்ற லெவல் கம்மி பண்ணிக்கலாம், சாப்பிட்ற ஐட்டங்களை கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆரி ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஆரி ஒர்க் போடுவேன். இந்த ஆரி ஒர்க்குக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது, அது நான் உங்களுக்கு பின்னாடி நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் எந்த கிளாஸ் எல்லாம் எதுவும் போகல, நம்ம யூடியூப்பில் பார்த்து தான் வந்து நான் இதை கற்றுக்கிட்டேன். இப்போ நிறைய ப்ளவுஸ் நான் போட்டிருக்கேன், ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னு வைங்களேன், ஸ்டிச்சிங் ஆனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு அப்புறம் ஹேண்ட் ஒர்க் எதுனாலும் சரி, நம்ம அந்த யூடியூப் பார்த்தே நம்ம கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு வீடியோஸ் எல்லாம் அதில் இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. சும்மா அதாவது நம்ம
போய் ஒரு இடத்துல ஒரு பணத்தை கொடுத்து அவங்க கற்றுக்கிற வரைக்கும் நம்ம போய் கற்றுக்கணும் அதுக்குன்னு தனியாக விட, நம்ம நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே இன்றைக்கி ஒரு ஃபோனு வச்சுருக்கோம், கண்டிப்பாக யூடியூப்பில் இருக்கோம் பார்ப்போம். அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈஸி தான், நிறைய வீடியோஸ் இருக்குது. அதாவது இதுதான் அப்படின்ட்டு கிடையாது, இது இந்த மாதிரி இல்லைனாலும் நிறைய ஹேண்ட் ஒர்க்கு, பெயிண்டிங்கு, ஸ்டிச்சிங்கு எல்லா வீடியோவும் இருக்கும், நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். வேணால் ட்ரை பண்ணுங்கள் பார்த்து. யூடியூப்பில் இல்லாததே எதுவுமே கிடையவே கிடையாது, நான் அப்படி பார்த்து கற்றுக்கிட்டது தான் நான் வருங்க போட்டுட்ருக்கேன். இன்னும் நிறையா நான் ப்ளவுஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் போக போக. அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி இதை போடுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன்ல, வெயிட் பார்த்திங்க அப்படின்னா பலே சைஸ் ஆகியிருக்கேன். ஸ்வீட், அதாவது நம்ம பலகாரம் இருக்கும்ல, தீபாவளி பலகாரமாக சாப்பிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் பார்த்திங்க அப்படின்னா, அது நான் என்னோடய கேஜ் பார்த்திங்கன்னா 70-72 கிலோக்குள்ளே இருப்பேன். இன்றைக்கி 76 கிலோ இருக்கேன் பாருங்களேன், 76-100 இருக்கேன். இதை கம்மி பண்ணணும் அதுதான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மதியம் வந்து காலையில் வந்து 2 தோசை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மதியம் வந்து அதாவது ராகி கூழ் மாதிரி வைப்போல, கஞ்சி கூழ்னு சொல்லுவோம், அதுதான் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதைத்தான் நான் வந்து 2 நேரத்துக்கு இது சாப்பிட போகிறேன். நீங்கள் தொடர்ந்து கூட இதை சாப்பிட்லாம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் வெயிட் லாஸ் பண்ணுறப்போ 3 நேரமே இந்த ராகி கூழ் சாப்பிட்ருக்கேன், 3 நாள் சாப்பிட்ருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 3 கிலோ 3.5 கிலோ வரைக்கும் நான் கம்மியாகிடுந்தேன் இந்த ராகி கூழுக்கு. வயிறு பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிரும் சாப்பிட்றதுக்கு, நம்மளுக்கு பெருசாக பசி ஆகாது. கூட வந்து ஆனியன் சேர்த்துக்கிறேன், ஏதோ ஒன்று கடிச்சிக்கிறதுக்கு வேணும்ல, சிக்கன் பீஸா நம்ம சாப்பிட முடியும், அதனால் இதை வெங்காயத்தை சேர்த்துட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சாப்பிட்றதும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அவுதியுதியாக சாப்பிடக்கூடாது, நம்ம ஸ்பீடாக சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதே கொஞ்சமாக சாப்பிடுவோம். அதையும் வேறு நம்ம ஸ்பீடாக சாப்பிட்டோம்னா நினச்சி பாருங்களேன், சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அதனால் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ணும், நான் சாப்பிட்றேன் பாருங்களேன், கொஞ்சமாக தான் எடுப்பேன், ரொம்பலாம் எடுக்க மாட்டேன், கொஞ்சமாக எடுத்து எடுத்து தான் சாப்பிடுவேன். அப்போ தான் வயிறு ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. எடுத்ததையும் ஃபுல்லும் எடுத்து பார்த்திங்கன்னா அது மொத்தமாக எடுத்தாலே அந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் தான் வரும் அது. ஆனால் நான் ஒரு 400 ஸ்பூனில் அளவுக்கு சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு எடுத்து எடுத்து டீ பார்த்துட்டே அப்படியே மொல்லமாக சாப்பிட்டேன். அப்போ தான் வயிறு ஃபில் ஆகும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வயிறு ஃபில் ஆகிடும். ஒரு சிலர் சொல்லுவாங்க வீட்டில் லேடிஸ்லாம் சும்மா தானே இருக்கீங்க அதனால் உணம்புறது, அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கும் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வேலை இருக்குது. ஜென்ஸ் எந்த அளவுக்கு வந்து வெளியே போய் வேலை செய்கிறாங்களோ அதை விட 2 மடங்கு பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் நம்ம வேலை செய்யணும். ஆனால் தெரியாது. அதில் ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஆஃபீஸில் சொல்கிற வேலையை அன்றைக்கே முடிக்கணும் செய்யணும், இது அப்படி கிடையாது. இப்போ நான் பாத்திரம் கழுவ முடியல, பாத்திரம் நிறைய சின்க்கு நிறையா கிடக்கு, இப்போ கழுவலை அப்படின்னா நான் ஈவினிங் கூட கழுவலாம், இல்லை காலையில் கூட கழுவலாம், அது ஒன்று தான் நம்மளுக்கு இருக்குமோ தவிர. ஆனால் வேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் வேலை. இன்னொன்று, நம்ம லேடிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் ஜாபுக்கு போகிறேன், நான் போகிறதுனால பார்த்திங்கன்னா என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியறதில்லன்னு. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம வெளியே வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொட்டீன் இருக்கும், காலையில் எந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு எந்திரிப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மணிக்குள்ள சமைப்பாங்க, ஒரு 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் இருக்கும், ரெகுலராக அதை கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு அப்படி கிடையாது, அது டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், இப்போலாம் அப்புறம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா மண்டேனா இதை செய்யணும், சண்டேனா இதை செய்யணும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் இந்த வேலையை கண்டிப்பாக முடிச்சிடணும், அந்த மாதிரி டைம் வச்சுட்டு அப்பப்போ வேலையை அப்பப்போ செஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணுன மாதிரி இருக்கும். நைட் டின்னர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சப்பாத்தியும் சுண்டக்கடலை குழம்பு வச்சுருக்கேன். சுண்டக்கடலை சொல்ல கருப்பு சுண்டல் சொல்லுவோம், அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். விசில் வரையிலே செம்ம வாசனை பார்த்திங்கன்னா செம்ம தூக்கலாக இருக்குது. அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தாளிப்பம் இல்லை, அது வந்து நான் தனியாக வந்து ஒரு சில பார்த்திங்கன்னா சுண்டலை தனியாக வேக வைப்பாங்க, நான் வந்து தனியாகலாம் வேக வைக்கல, ஒட்டுக்காவே தாளிச்சு விட்டு ஒட்டுக்கா வேக வச்சுருக்கேன். அதாவது நிறையா வந்து நம்ம மசாலாலாம் அரைச்சிப்பேன் அந்த மாதிரி இல்லக்கா, சிம்பிளாக ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரெசிபி சேனலில் இருக்கும் இந்த ரெசிபி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு அதுதான் சப்பாத்தி, இன்னைக்கு அதுதான். இங்கே எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆகிட்டுருக்கு. நைட்டுக்கு கொஞ்சம் அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் வந்து அப்படியே அது அந்த எசன்ஸ் இறங்கணும், அதுக்காக நான் இப்போவே வச்சுட்டேன், அது கொதிக்கணும், கொதிச்சிட்ருக்கு. அப்புறம் அவ்வளோதான், என்னை சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு ஒரு 2 சப்பாத்தி ஏன்னா வெயிட் லாஸ்
பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 76 77 கிலோ இருக்கேன், 72 72 72 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. இந்த ஒரு 10 நாளாகவே பார்த்தீங்க, தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடி, தீபாவளிக்கு ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அதனால் ஃபுல்லு ஸ்வீட்டு, அதனால் அப்படியே படா சைஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த சைஸில் உப்பி இருக்கேன். சரி கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 நாள் 3 நாள் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். 3 நாள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 1.5 கிலோ பக்கம் கம்மியாக இருக்கேன். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் எதுவுமே செய்யலை அப்படின்னா நான் வந்து வெயிட் லாஸ் ரெசிபி மட்டும் சாப்பிட்டு கம்மன் இருந்துக்குவேன். அப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு செய்யணும்ல, சின்ன பசங்க அவங்களுக்குலாம் செஞ்சு போய் செஞ்சு கொடுக்காம என்ன பண்ணுறது. இப்போ அவங்களுக்கு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஆஹா எடுத்துக்கேன், டேஸ்ட் பார்ப்போம் டேஸ்ட் பார்க்கணும்னா 4-5 பீஸ் சாப்பிட்டுறோம். அந்த மாதிரி தான் பார்ப்போம் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படி. நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அப்பப்போ ஒரு சின்ன கிளிப் போடுறேன். ஆக்சுவலாக நான் வெயிட் லாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் சேனலில் தான் போடுவேன், வெயிட் லாஸ் ரெசிபி அந்த மாதிரி வெயிட் டீட்டெயில் வேணும் கிடச்சும் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 5 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5 மணிக்கு என்னமோ ஊற வச்சுட்டது, இப்போ தான் வந்து நான் வந்து இப்போ ஒரு 6:30 ஆக போகுது, இப்போ தான் நான் வந்து அதை விசில் வச்சுருக்கேன். அதனால் சீக்கிரம் ஆக்சுவலாக ஊறினா சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுண்டக்கடலை குழம்பு காமிக்கிறேன், சூப்பராக ஆயிடுச்சு, நல்லாயிருக்கும். சப்பாத்தி ரொட்டி நானோட சாப்பிடலாம் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ரொட்டி மாதிரி, அதாவது பட்டர் நான் செய்யலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைப்பில், அந்த மாதிரி ரொமாலி ரொட்டிக்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தோசை கலர் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு லைட்டாக பட்டர் தேய்க்கிறேன். இந்த மாதிரி பட்டர் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த பட்டர் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் எடுத்தது தான், அதாவது வெறும் 1/2 லிட்டர் பாலில் எடுத்த பட்டர் தான், ரொம்ப சூப்பராக அதை ஈஸியான மெத்தடில் எடுக்கலாம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படியாச்சும் நான் ஷேர் பண்ண பார்க்குறேன். நான் பட்டர் நெய்யெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா விலைக்கே வாங்குறதில்ல, ஒரு 1/2 லிட்டர் பால்லையே வந்து எப்படி வந்து சூப்பராக அதிலிருந்து வந்து பட்டர் ஆனாலும் சரி நெய் ஆனாலும் சரி 1/2 லிட்டர் வரும். உங்களுக்கு மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் வாங்குறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு 30 நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 1/2 லிட்டர் நெய்னாச்சும் கிடச்சிரும். அந்த அளவுக்கு நம்ம சூப்பராக எடுக்கலாம். அந்த வீடியோ நான் அடுத்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதோட அந்த விலாகை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.